கோவிட் மூன்றாவது அலையில் குழந்தைகள் பாதிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் குழந்தைகளை மகிழ்வூட்டும் வகையில் கோவிட் வார்டுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதற்காக சுகாதாரத்துறையுடன் கேர்மேக்ஸ் அறக்கட்டளை மற்றும் பெயிண்ட் பாண்டிச்சேரி அமைப்பு இணைந்து வார்டுகளை அழகுற தயார் செய்து வருகின்றனர். தற்பொழுது 100 படுக்கை வசதிகளுடன் 2 வார்டுகள் தயாராகி வருகிறது. அனைத்து பணிகளையும் இந்த வாரத்துக்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளனர். வார்டினுள் நுழைந்தவுடன் சுவரெங்கும் கார்ட்டூன் பாத்திரங்கள், குழந்தைகளை கவரும் விலங்கு பொம்மைகள் என வரிசையாக வண்ணம் தீட்டப்பட்டுள்ளன. முக்கியமாக ஆக்ஸிஜன் குழாய்கள் செடிகளின் வண்ணத்தில் பசுமையாக காட்சியளிக்கிறது. கோவிட் மையத்தில் அனுமதிக்கப்படும் குழந்தைகள் பயம் இல்லாமல் சிகிச்சை பெற இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். மூன்றாவது அலை குழந்தைகளை தாக்கலாம் என பேசப்பட்டு வருகிறது. ஏனென்றால் குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் தடுப்பூசி இன்னும் வரவில்லை. குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் நாம் இதை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு அச்சம் வராமல் இருக்க ஆஸ்பத்திரி போன்ற நிலை இல்லாமல் ஒரு விளையாட்டு பள்ளி போல், பிளே ஸ்கூல் போல இருப்பதற்காக இந்த பெயிண்ட் இண்டியா மற்றும் கேர்மேக்ஸ் நிறுவனங்கள் சேர்ந்து அழகான ஓவியங்கள், அதுவும் குழந்தைகளுக்கு பிடித்த சிம்பா மற்றும் அந்த ஹக்குன மட்டாட்டா விளையாட்டு இவற்றையெல்லாம் பின் பண்ணியிருக்கின்றனர்.